राधे कृष्णा। जय बोलो पंढरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि माम, पंढरीनाथा 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 रक्ष माम, पंढरीनाथा 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 रक्ष माम। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंढरीनाथा 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 रक्ष माम। जय बोलो पंढरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरत्या वरम पुंडरीकाय दातुं मुनींद्रैः समागत्यतिष्ठन्तमानन्दकन्दं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं। जय बोलो पंढरीनाथ महाराज की जय। बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो इंद्रियाणि माता की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो इंद्रियाणि माता की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। तुकाराम महाराज என்ன ஒரு மனோபிடம், என்ன ஒரு ஸ்ரத்தை, என்ன ஒரு நிதானம், எல்லாம் தீப்பிடிச்சு எரியறது சுத்தி வர. அது பெரிய காட்டு தீ வந்த பொழுது கோகுலத்து ஜனங்கள் எல்லாம் பதறினா கண்ணன் தேமேன்னு இருந்த எல்லாரும் கண்ணை முடிக்கவங்க ரொம்ப ரிலாக்ஸா இருந்தேன். அவன் சுவாமி துக்கா பரம பக்தர், அவர் எல்லாருக்கும் சொல்ற தைரியமா இருங்கோ, காட்டுத்தீய குடிச்ச பகவான் நம்மளையும் காப்பாத்துவான், நாம ஜபம், அவன் மேல திருட விசுவாசம், நல்லதே நடக்கும், நல்லதுதான் நடந்தது, நல்லதுதான் நடக்கிறது, நல்லது மட்டுமே நடக்கும். எழுதிய வச்சுக்கோங்க, நல்லது மட்டுமே நடந்தது, நல்லது மட்டுமே நடக்கிறது, நல்லது மட்டுமே நடக்கும். இல்லையே எனக்கு இது நல்லது இல்லையே இது கெடுது, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் பக்குவத்தை பொறுத்து நல்லதா கெட்டதான்னு மாறுறது. பள்ளிக்கூடம் போறோம், டீச்சர் ஒழுங்கா பாடம் படிக்கலன்னா ஹோம்ஒர்க் கொடுக்குறா இல்லாட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்குறா, அப்ப கெட்டது போல தோன்றது, டீச்சரும் கெட்டவாளா தோன்றா. ஆனா இப்ப நினைச்சோம்னா அது எவ்வளவு நல்லது, அது ஜாலியா சிரிச்சுட்டே சொல்றோம். அப்ப இன்னைக்கு பல விஷயங்கள் மாறுபடுது. ஆரம்பத்துல நல்லது அப்படின்னு பார்த்த பல விஷயங்கள் காலப்போக்கில் கெடுதல்னு தோணும். கால சில விஷயங்கள் ஆரம்பத்தில் கெடுதலா தோணும், அப்பா அம்மா சொல்ற விஷயங்கள், அப்பா அம்மா சொல்ற அறிவுரைகள்லாம் கெடுதலா தோணும், ஆனா பின்னாடி ரொம்ப நல்லதா தோணும் இல்லையா. அது மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லதுதான், எல்லாம் எல்லாமே அனுபவம் தானே, வாழ்க்கையே அனுபவம், வாழ்ந்துதான் பார்க்கணும், அப்பதான் தெரியும். இது நீங்க படிச்செல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. நீங்க வந்து இல்ல நான் ரொம்ப பர்ஃபெக்டா வாழ போறேன் அப்படிதான் நினைச்சா நடக்காது.
தவறுகள் நடக்கும் உலகத்தில், அதுவும் அனுபவம். தவறுகள் செய்யலன்னா எப்படி தவறுன்ற ஒரு விஷயம் தெரியும் இல்லையா? அதனால் நல்லதுதான், எல்லாம் நல்லது. துக்கா ரொம்ப தெளிவா நல்லது அப்படின்னு தெளிவா இருக்க, அதனால அழகா எல்லாரையும் நாமஜபம் பண்ண சொல்லிட்டார். ஜோனு மழை கொட்டித்து, மம்பாஜி வயிறு எரியறது. ஏன்னா மழை பெய்வதற்கான காலமே அல்ல அது. அப்ப திடீர்னு மழை பெஞ்சா கோபம் வருமா வராதா? அதுவும் மேகங்களே இல்லை. ஒருவேளை மழை இல்லாத காலத்துல கூட கொஞ்சம் கொஞ்சமா மேகம் திரண்ட வந்து ஜோன்னு மழை பெய்யும், நம்மளால ஒரு யூகிக்க முடியும் இல்லையா? இங்க அதற்கு வாய்ப்பே இல்லை. ஜோன்னு மழை, தீ எல்லாம் அணைஞ்சு போச்சு, இன்னும் உடம்பு எரியறது, வயிறு எரியறது அவருக்கு. இது எப்படி நடந்தது? என்ன தெரியுமா கொடுமை? அந்த ஆள் வந்து உட்காந்து ஜபம் வேற ஜபிக்கிறான். அது சமயத்தை நமக்கு தோணும், அது எப்படி வேதம் படிக்கிறவன் இப்படி இருப்பானா? அதாவது மனிதனுடைய காம குரோத லோபங்கள் இருக்கு பாருங்க, ஒன்று கவனிச்சு பாருங்க. அதாவது இந்த மனுஷன் வேதம் எல்லாம் வாசிக்கிறதுனால கொஞ்சமாவது ஓடிட்டுருக்கு வாழ்க்கை, இல்லாட்டி இந்த ஆளே கத்தி எடுத்து துக்காராம குத்திடுவார். அந்த லெவலுக்கு போகாம எழுதிரியுமா காப்பாத்தின்னு இருக்கு, வேதம் காப்பாத்தின்னு இருக்கு, இந்த ஜபம் காப்பாத்தின்னு இருக்கு. அது அப்படிதான் துக்கா அழகா கோவிலை விட்டு வெளில வந்தாச்சு. குழந்தைகள் எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறா, அதிசயமா வெளில வந்தாச்சு. ஆவலிக்கு ஒரே சந்தோஷம். ஜனங்கள்லாம் வெளில வந்து ஆடுறா பாடுறா குதிக்கிறா. எல்லாரும் சொல்ற, துக்காராம் மகராஜ் கி ஜெய் அப்படின்றா. ஜெகத்குரு துக்காராம் மகராஜ் கி, மகா வைஷ்ணவ துக்காராம் மகராஜ் கி, விட்டல பக்த துக்காராம் மகராஜுக்கு அப்படி எல்லாம் கோஷம் போடுற. துக்காராம் மகராஜ் சொன்ன, விட்டலன் பண்ண இல்ல மகராஜ், எங்களுக்கு தைரியம் கொடுத்து நம்பிக்கை கொடுத்து பேசினது நீங்க, உங்களாலதான் மழை பொழிஞ்சது. துக்காராம் சொல்ற, மாவுளி அவன் கருணை மழை பொழிஞ்சது பிரபு, அவன் கருணாசாகரன் நாங்க படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம். ஆனா எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது நம்ப மாட்டோம், எங்க வாழ்க்கை எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கு, என்ன நம்பி இருக்கோம் நாங்க. அழகான வாக்கு, அதாவது பகவான் கருணாசாகரன் ஒத்துக்கிறோம், ஆனா நமக்கு நடக்குமா நமக்கு மாறுமா இப்படி கேள்வி இருக்கு இல்லையா? அதையே அழகாக அந்த ஜனங்கள் சொல்ற, பகவானுடைய அனுகிரகம் இல்லை உங்களுடைய கிருப்பை அப்படின்னு. துக்காத பெருசா எடுத்துக்கல, குழந்தைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, எல்லாரும் படுத்துட்டாச்சு. அடுத்த நாள் காலையில் துக்கா எழுந்த, அவர் பாட்டு கோவிலுக்கெல்லாம் போனார் வந்தா. ஆவலி சொன்னா, இந்த மாதிரி குழந்தைகள் வந்து ராத்திரியெல்லாம் கூட பயந்து நடுங்கின்னு இருந்தா, என்னாச்சு? அவர்களுக்கு அந்த தீ எல்லாம் பார்த்து அதில் உள்ள மாட்டின்றது என்னமோ ஒரு அதிர்ச்சியா இருக்காவா, ஒரு ஷாக் இருக்கும்ல குழந்தைகளுக்கு, அதனால அவள்லாம் ஒரு மாதிரி இருக்கா. நான் சொன்னேன் நீங்க கொஞ்சம் பேசி பாருங்கோளே. சரி, வந்தார், குழந்தைகளை பார்த்தாரு. என்னாச்சு, ஏன் நீங்கள்லாம் விளையாடல? காத்தல எத்தனை ஜோரா விளையாடுவேல, ஏன் இப்படி உட்காந்துட்டே இருக்காள்? என்னாச்சு மகாதேவ், என்னாச்சு பாக்கியரதி, ஹே விட்டல், கங்கா, என்னாச்சு? எப்பயும் இருக்கிற மாதிரி குதூகலமா இல்லையே. அப்பா, ஓ என்ன தீப்பா, இப்ப கூட நினைச்சா பயமா இருக்குப்பா. மகாதேவ் சொன்னாப்பா,
சொல்லுடா பா. சொல்லு பா. என்னப்பா ஏன்பா, நமக்கு மட்டியும் மாத்தி 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 ஒன்னு மாத்தி ஒன்னு மாத்தி கஷ்டம் பிரச்சனை வந்துட்டே இருக்கேப்பா, இதான் வாழ்க்கையாப்பா. அதுக்கு என்னமோ பண்றது. குழந்தை அப்படி கேட்டுவிட்டான், துக்கா சிரிச்சா. சொல்லுங்கப்பா, பதில் சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. அதுக்கு தொண்டையெல்லாம் அடைக்கிறது. துக்கா சிரிச்சா. சரி, உங்களுக்கு ஒரு நாள் புரியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆவலி நான் மத்தியானம் சாப்பிட்றது வீட்டுக்கு வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். துக்காரம் பதில் சொல்லாம போயிட்டார். சாதாரணமா குழந்தைகள் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் உடனே பதில் சொல்லிடுவார். இங்கே போயாச்சு. குழந்தைகள்லாம் அப்படி டல்லா உக்காந்துருக்கு. அவர் பதில் வேற சொல்லலையே அப்படின்னு கவலை குழந்தைகளுக்கு. மத்தியானம் ஆயாச்சு. துக்கா வந்தார். வாங்க குழந்தைகளா சாப்பிடலாம். சரிப்பா. எதுவும் விளையாடல, ஏதோ யோசனையில் இருந்தது. எல்லாம் உக்காந்தாச்சு. சாப்பிட்றா பாக்ரி சப்ஜி எல்லாம். இந்த குழந்தைகளுக்கு அன்னைக்கு பார்த்து ஏதோ ஸ்வீட் பண்ணியிருக்கா, ஸ்வீட்டை சாப்பிட்டது. அடுத்து ஏதோ பாக்ரி போட்டா சாப்பிட்டா. மகாதேவ் உடனே பக்கத்தில் பாகீரதியை பார்த்தான், கங்காவை பார்த்தான். உடனே விட்டல் சொல்லி, அம்மா என்ன பாக்ரி சித்திக்கிறது அப்படின்னு எடுத்து. அப்ப சப்ஜி போடுறேன்னா போட்டா சப்ஜி சாப்பிட. அம்மா கிருஷ்ணா என்னம்மா சப்ஜியும் சித்திக்கிறது இன்னைக்கு. அப்ப துக்கா சொன்னார். துக்கா சொல்றார், ஏ மகாதேவ் உங்க எல்லாருக்கும் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், உனக்கு ரொம்பவே பிடிக்கும், சந்தோஷப்படுறா. பாக்கரி தித்திக்கிறது, பாஜி காய்கறி தித்திக்கிறது, எல்லாம் எவ்வளவு தித்திப்பா இருக்கு. அப்பா எனக்கு தித்திப்பு பிடிக்கும்பா, அதுக்காக பாக்கரி தித்திக்கிறது சப்ஜி தித்திச்சா எப்படிப்பா சாப்பிட முடியும். பாக்கரியில உப்பு போடணும், பாக்கரியில நெய் விடணும், பாக்கரியில அந்த மில்லட்ஸ் அந்த தானியங்கள் அதோட டேஸ்ட் வரணும். சப்ஜியில் காரம் இருக்கணும், கடுகு இருக்கணும், எண்ணெய் இருக்கணும், உப்பு இருக்கணும், பெருங்காயம் இருக்கணும், அதுதானப்பா டேஸ்ட். பேக்கரியோட டேஸ்ட் வேற, சப்ஜியோட டேஸ்ட் வேற, ஸ்வீட்டோட டேஸ்ட் வேறப்பா. எல்லாம் ஸ்வீட்டாக இருந்தால் எப்படிப்பா சாப்பிட்றது. என்னப்பா ஆச்சு உங்களுக்கு, என்னப்பா சொல்றீங்க நீங்க. துக்கா சிரிச்சார். ஏன்பா ஸ்வீட் பிடிக்கும்ன்ற, எல்லாம் ஸ்வீட்டா இருந்தா என்ன சாப்பிடறது கஷ்டம், என்னப்பா நீங்க சொல்ற. உப்பு அந்த டேஸ்ட் வேணும்பா, காரம் வேணும்பா, புளிப்பு வேணும்பா, எல்லா டேஸ்டும் வேணும் ஏன்பா, அப்பதானப்பா நல்லா இருக்கும். வெறும் ஸ்வீட்டே சாப்பிட்டு இருந்தா போர் அடிச்சிடாதாப்பா, எப்படி சாப்பிட முடியும், கட்டிடும்பா. துக்கா சிரிச்சார். மகாதேவ் சொல்லுங்கப்பா. இல்ல நீ எனக்கு அடித்த காத்தால ஒரு கேள்வி கேட்டியே. ஆம்பா நீங்க பதில் கூட சொல்லாம போய்க்க. ஏன் மாத்தி 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 நமக்கு கஷ்டமே வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன்.
நீங்க ஒண்ணுமே பதில் சொல்லல, புரியும்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆ இங்க பாரு, பாக்ரிக்கு ஒரு டேஸ்ட் இருக்கணும், சப்ஜிக்கு ஒரு டேஸ்ட் இருக்கணும், எல்லாமே தித்திப்பா இருந்தா நல்லால இல்ல. எனக்கு லேச லேசா விக்கிறது, கவலைப்படாதீங்கோ சரியா? மகாதேவ், அப்ப எல்லாமே சிரிச்சா நல்லா இல்ல இல்லையா? ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட். அந்த மாதிரி வாழ்க்கையில சில விஷயங்கள் அப்படிதான் நடக்கணும். கஷ்டம் வரும், வந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, பாண்டுரங்கன் காப்பாத்துவான்னு பூரணமா நம்பணும். நீ சொன்னாய் மாத்தி மாத்தி கஷ்டம் வருது, சரி. ஆனால் அந்த கஷ்டம் எல்லாத்துலேருந்தும் விட்டல் நம்மளை காப்பாத்தி சௌக்கியமாக தானே வச்சிருக்கான். ஆனாப்பா மகாதேவ், ஏன் நடந்ததுன்னு யோசிக்கிறத விட அது நடந்ததுனால என்ன நன்மைன்னு பாரு. நம்ம என்ன குறைஞ்சி போயிட்டோம் சொல்லு, என்ன குறைஞ்சி போயிட்டோம்? சரி, நேத்தி கூட தான் தீ பிடிச்சது. எல்லாரும் தீக்கு நடுவில் பஜனை பண்ணோமா இல்லையா? அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் இல்லையா, அஞ்சு அக்னி நடுவில் தபஸ் பண்ணுவாளாம். புரியலையேப்பா? அதாவது நாலு தசையை நோக்கி நாலு அக்னி வச்சுட்டு நடுவில் நிற்பாளாம், தலைக்கு மேலே சூரியனுடைய சூடு வேற எப்படி இருக்கும்? ஐயோ சுட்டு பொசுக்குமே. நேற்று நமக்கு அப்படித்தானே இருந்தது. ஹா சரிதான்ப்பா, நாலு பக்கமும் தீ, என்ன ஆகாசத்தில் சூரியன் இல்லை, அவ்வளவுதான். அப்ப நேத்தி இந்த மாதிரி அக்னிக்கு நடுவில் இருந்துண்டு நாமஜபம் பண்றதுக்கும் பாண்டரங்கன் இருக்கான்னு நம்புறதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சத இல்லையாடா வந்த? ஆம்பா, நமக்கு எதாவது காயம் பட்டுதா? இல்லப்பா. ஏ பாகீரதி, உங்க ட்ரெஸ்ஸுக்கு எதாவது ஆச்சா? இல்லப்பா. நைட் நன்னா தூங்கினாளாவோ? நன்னா தூங்கினோம்ப்பா. அந்த சமயத்தில் என்ன ஆகுமோன்ற பயம் கவலை, என் உடம்புக்கு எதாவது ஆயிடுமோ, எனக்கு எதான கஷ்டம் வந்துடுமோ அப்படின்ற சிந்தனை மட்டும்தானே இருந்தது. அதுக்கப்புறம் பாண்டரங்கனை தியானம் பண்ணி காப்பாத்துன்னு சொன்னவன அது மாறின உடனே ஜோ ஒன்று மழை கொட்டின உடனே ஜம்முன்னு இருந்தது இல்லையா? ஆம்பா, அதனால மகாதேவி சொன்ன இல்லையா, உப்பு வேணும், புளிப்பு வேணும், கசப்பு வேணும், துவர்ப்பு வேணும், காரம் வேணும். இந்த மாதிரி வாழ்க்கையும் நிறைய நடக்கும்டா கண்ணா. அது எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாமஜபம் பண்ணிட்டு விட்டலன் எப்படி அனுகிரகம் பண்றான்னு பார்க்கணும். பிரஹ்லாதனுக்கு வராத கஷ்டமா, கோபர்களுக்கெல்லாம் வராத கஷ்டமா சொல்லு. ஆனா வாழலாம் ஜெயிச்சார்களா இல்லையா? அந்த மாதிரி நாமும் ஜெயிப்போம், ஜெயிச்சுட்டு தானே இருக்கோம். சரி நடந்தது, ஆஹா பாண்டரங்கன் கிருபா பண்ணானே, அதுதானே நினைக்கணும் நீங்க எல்லாரும். சொல்லுங்க பார்க்கலாம். அதை நினைக்கிறத விட்டு தீ வந்ததே தீ வந்ததே ஏன் கஷ்டம் வந்ததுன்னு யோசிக்கிறீங்கள? ஓ பாண்டரங்கன் கஷ்டத்துல இவ்வளவு அழகா காப்பாத்தினா அப்படின்னு பாண்டரங்கனுக்கு தேங்க்ஸ் தானேப்பா சொல்லணும் இல்லையா? ஆம்பா, பயப்படாதீங்கோ, பயப்படாதீங்கோ. பயப்படுறதுக்கு என்ன இருக்குடா கண்ணா, வாழ்க்கையில் வர்றதை ஏத்துக்கோ. பாண்டரங்கன் இருக்கான் பூரணமா நம்பு, பயப்படாம நீ பாட்டுக்கு உன் கடமைய பண்ணு. புரிஞ்சதோ? ஓ சரிப்பா. அதுக்கப்புறம் ஆவலி கிட்ட சொன்னார், அம்மா எல்லாத்துலேயும் ஸ்வீட்டா? அப்பா வேண்டாம்ப்பா, எங்களுக்கு சாதாரண பாக்கரி சாதாரண சப்ஜி போடுமா,
ஆமாம்மா, ரொம்ப தித்திக்க தித்திக்க பாக்ரி தித்திக்க தித்திக்க சப்ஜிலாம் சாப்பிட முடியலம்மா அப்படின்னு சொன்னோன்னே ஆவலி. அதுக்கப்புறமா சாதாரண பாக்ரி சாதாரண சப்ஜியும் போட்டா, அப்பா துக்கா சிரிச்சார் ஆவலிக்கு. அப்படியே பெருமை, ஐயோ என்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டா. அவளை யோசிக்கிற வாஸ்தவம் தானே, நியாயம் தானே. ஓ, குழந்தைகளுக்கு எவ்வளவு அழகா அவளுகளுக்கு பிடிச்ச ஸ்வீட் கொண்டே சொல்லிட்டார். இது குழந்தைகளுக்கு மட்டுமா சொன்னார், நமக்கும் சேர்த்து தானே சொல்லியிருக்காரு துக்கா இல்லையா? சில விஷயங்கள் கொஞ்சம் புளிப்பா இருந்தா தான் நல்லா இருக்கு. எலுமிச்சம்பழ ஜூஸ் புளிப்பு வேணும் இல்லையா? இப்பெல்லாம் பச்சை மிளகா வாங்கினோம்னா காரமே இல்லைன்னு ஸ்திரீகள்லாம் புலம்புறா. சில பேர்லாம் சொல்லுவா, பச்சை மிளகா மாதிரி இருக்கு, மாதிரியா இருக்கு, பீன்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதுக்குரிய தன்மை இல்லைன்னா அதற்கு விலை கிடையாது. ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. வாழ்க்கையிலையும் பல சம்பவங்கள் நடக்கும். இந்த பல சம்பவங்கள் நடந்ததுனால தானே உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், மனதினுடைய பலவிதமான உணர்ச்சிகள், அதை ஜெயிக்கிறதுக்கான முறைகள் எல்லாம் அப்படி தெரிஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம். இது எதுவுமே நடக்கலைன்னா பாண்டவங்க அனுகிரகம் எப்படி புரியும்? அதனால ஸ்வீட்டும் இருக்கட்டும், நல்ல காரமும் இருக்கட்டும், கொஞ்சம் புளிப்பும் வேணும், துவர்ப்பும் அறுசுவையும் வாழ்க்கையிலும் வேணும். ஆத்துக்காரும் கொஞ்சம் கோச்சிக்கிட்டமே, மனைவியும் கொஞ்சம் புரிஞ்சிக்காம தான் இருக்கட்டுமே, குழந்தைகள் கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காம தான் இருக்கட்டும், ஏ பக்கத்து வீட்டுக்காரா கொஞ்சம் படுத்துட்டுமே, ஆபீஸ்ல பாஸோ கூட வேலை செய்யறவாளோ கீழே வேலை செய்யறவாளோ கொஞ்சம் எடா கூடமா தான் இருக்கட்டுமே, என்ன ஆயிட போறது? வாழ்க்கை வாழ்ந்து பார்ப்பதற்கு தானே வாழ்வோம் சரியா? குழந்தைகள் அப்புறம் சாதாரணமா ஆயிட்டா, நிம்மதியா சாப்பிட்டா, ஆனந்தமா அவ பாட்டுக்கு விளையாடினா, ஆவலிக்கு ரொம்ப சந்தோஷம். மீதி விஷயம் நாளைக்கு. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, சந்திரபாக தீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாக தீரே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா, இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா, துக்கா ஹிருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜ் பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. இந்த சத்சங்கம் நான் விக்கலோட தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இனிமேல் விக்கல் வரும்பொழுதெல்லாம் இந்த சத்சங்கத்தை ஞாபகம், இது ஒரு சுகமா இருக்கு வச்சுக்கோங்க. விக்கிண்டு விக்கிண்டு பாண்டரங்க தியானம் பண்றதும் நன்னா தான் இருக்கு, இதுவும் நன்மைக்கு அவ்வளவுதான்.
जय बोलो सदगुरुनाथ भगवान की जय, बोलो पंडरीनाथ महाराज की जय, जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय, बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय, जय बोलो इंद्रियाणी माता की जय, जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। राधे कृष्ण। இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 150வது நாள் துக்காராம். சோ 150வது நாள் விக்கின்றே சொல்லும்படியான ஒரு லீலை, இதுவும் பாண்டக லீலை. சோ 5 மாசம் துக்காராமோட வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னும் வாழ்வோம் சரியா. ராதே கிருஷ்ணா.